சாப்பாடு அருமையா இருக்குண்ண, சாப்பாடு அருமையா இருக்கு. என்ன ஜோக்கா இருக்குண்ண? சைவ சமையல் சமைப்பீங்களா? சைவ சமையல் அசிமா நல்லா இருக்கு. கம்மி பத்து பத்தி நல்லா இருந்துச்சு. நார்மலி நான் காம் அசிமா நான் ரொம்ப இது பார்ப்பேன். ஸோ நானே லைக் பெத்து பத்து இம்ப்ரெஸ்லா, வாஸ் ரியலி நைஸ்லா அன்னைக்கு சாப்பிட்டது. அதான் கேட்டேன் நீ இன்னும் சரியா இல்லையா நாளைக்கு சோறு. அப்போ பாஸ்பேரா, பாஸ்பேர் சாம்பார் அது, அதுக்கப்புறம் கோழி பெரத்தல். சாப்பாடு நல்லா இருந்துச்சு, எல்லாம் சாப்பாடு நல்லா இருந்துச்சு, எல்லாம் டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா செஞ்சு கொடுத்துட்டீங்க. ஸோ அடுத்து உனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறேன் உங்களுக்கு. சாப்பாடு செம்மை, சாப்பாடு செம்மை, தேங்க்யூ. டேஸ்ட்டாக இருந்துச்சு, ருசியாக இருந்துச்சு. ஓகே மச்சி, ஓகே மச்சி, நான் அப்புறம் வேணா சொல்கிறேன், வேணா சொல்கிறேன். நாளைக்குள்ளே மீன் அனுப்பிவிடு, அப்புறம் நாளைக்கு ஆர்டர் இருந்தால் நான் சொல்கிறேன். சாப்பாடு ஜோக்காக இருக்குது இன்னைக்கு. இன்றைக்கி கூட சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. அது அது இஞ்சி புளியா, அதுக்கு சாம்பார் வரைக்கும் சாவடியாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கரைஞ்சிச்சு தான் பார்த்துக்கலாம். திருப்பி இப்போ பத்தலை இன்னைக்கு, இன்னைக்கு சாப்பிட்டது. ஆனால் அது செப்பரம் போயிடுச்சு சாப்பாடு அப்படின்ட்டு. ஜோக்கா இருந்துச்சு, ஜோக்கா இருந்துச்சு. ப்ரோ இன்னைக்கு எவ்வளோ சாப்பாடு ஐட்டம்? இன்னைக்கு ரெண்டு சாப்பாடு வேணும் எனக்கு, ரெண்டு சாப்பாடு. ப்ரோ இன்னைக்கு எவ்வளோ சாப்பாடு? ஓகே தான், ஜோகா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஐயா சாப்பாடு ருசியா, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஓகே எனக்கு நாளைக்கு வேணும், நாலாண்டுக்கு வேணும். ஐயா அக்காவுக்கு படிக்க தெரியாது, டைப்லாம் பண்ணி எடுப்பாங்க. சாப்பாடு ருசியா, நல்லா இருந்துச்சியா? பிரச்சனை அம்மாட்டு சொல்லிட்டு வந்தேன். ஸ்கூல் டைம்ல எனக்கு சாப்பாடு வேணும், ஸ்கூல் லீவ் டைம்ல எனக்கு சாப்பாடு வேணும். அக்கா சீலா சொல்லிட்டா, அக்காவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் டைம் சீனா பண்ண. நாளைக்கு வந்து அண்ணே தேங்க்யூ ஸோ ஸோ மச் அண்ணே, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு தான் சொன்னாங்க. திருப்பியும் அடுத்த இவெண்ட்டை கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் அண்ணே ஆர்டர் பண்ணேன். ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. மேற்கொண்டு நீங்கள் நல்லா செஞ்சு கொடுத்துருக்கீங்க, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல, எல்லாமே சாட்டிஸ்ஃபை. தேங்க்யூ ஸோ மச் அண்ணே. இல்லை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் சாப்பாடு எடுத்து சொல்லுவாங்களே குறை, எல்லாத்துக்கும் ரொம்ப பேத்துக்கு பிடிச்சி போச்சு. வணக்கங்க பிரதர், வணக்கம். ஓகே இன்றைக்கு உள்ள ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ரெண்டாவது தடவை நான் உங்கள்கிட்டருந்து எடுத்து சாப்பிட்றது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்த மாதிரி ஃபுட் இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலும் மேலும் உங்கள் கேட்ரிங் இது வளரட்டும், நிறைய சப்ளை ஆகட்டும். ஓகேங்களா? வெரி நைஸ், தேங்க்யூ வெரி வெரி மச். வாழ்க வளமுடன். இந்த சாப்பாடு நான் திருப்பி அந்த வாழைக்காய் கூட்டுன்னு சொன்னது எனக்கு அப்படியே உடம்பு சிலுக்குது. எங்கள் பாட்டி டைமில் நாங்கள்லாம் அதில் நின்றுச்சு. நான் ஒன்று கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வரேன், சரிங்களா? ஒன்று முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன். இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வயசானவங்க இருக்கிற வரைக்கும் தான். அவங்க காலெல்லாம் போச்சுன்னா நம்ம காலத்துலலாம் சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஈஸியான சாப்பாடாக தான் தேடிக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ள காலத்தில் வந்து சோம்பேறி அது ஆகிறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதெல்லாம் வந்து அந்த சாப்பாடுங்கெலாம் வந்து உணவே மறந்தாச்சு. இப்போல்லாம் மறந்து போய் மறந்துட்டோம். ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் எங்கள் பாட்டி கிட்ட தான் வளர்ந்தேன். இந்த சாப்பாடெல்லாம் எங்கள் பாட்டிகிட்டேருந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க
போனதும் இந்த சாப்பாடுலாம் இல்லைன்னு வைஃப்கிட்ட நம்ம கேட்டோமா, அப்புறம் நாளைக்கு சாப்பாடு நம்மளுக்கு இருக்காது, அதனால் மூடிட்டு மாதான் உங்களோட ஐட்டம் கேட்கறதுக்கே உடம்பே சிலுக்குது. யார் சமைக்கிற, அம்மாவா இல்லை வேலை யாரும் வச்சுருக்கீங்களா? அம்மா, நேற்று நான் சொல்லலை, நான் நோம்லாம் ஈஸியாக யார்ட்டையும் ஈஸி என்னது உங்கள் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நான், ஏன்னா என் ஒய்ஃப்கே நான் சொல்ல மாட்டேன். என் ஒய்ஃப் இன்றைக்கி வரைக்கும் அதை சுற்றி காமிச்சிட்டு இருப்பாங்க. நான் என்னது அந்த மாதிரி என்னென்னா இந்த முருங்கைக்கீரை நேற்று நீங்களாம் அனுப்புனது வந்து மக்கினா நீங்கள் சாப்பாடு அந்த பண்ணுறீங்களே, அதெல்லாம் நானும் வெளியே வாங்குறது இல்லைண்ணே. வெளியே சாப்பாடு நல்லாவே துருவாக இருக்குது. அப்புறம் ராத்திரி போகிறப்ப என்ன பண்ணிக்குவேன், இங்கே ஒரு வேலைக்கு போகிற இடத்துல சாப்பிட்டுக்குவேன். மத்தியானம் இப்போ நீங்கள் சாப்பாடு எடுத்துருக்கீங்களா அதை சாப்பிட்டுக்குவேன். காலைல வேலை முடிஞ்சு வெளியேறப்ப இங்கே சாப்பிட்டுக்குவேன். அங்கே சாப்பாடு நல்லா இல்லைண்ணா, பண்டாரில் துருவாக இருக்குது சாப்பிடுறது. நீங்கள் சமைக்கிறனால ஜோக்காக இருக்குது வீடு சாப்பாடு, இல்லாட்டி கடை ஃபுல்லாக கடை சாப்பாடு, காலையில் மத்தியானம் ராத்திரி கடுப்பாக இருக்கிறேன். நீங்கள் சமைக்கிறனால கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே தான் வச்சு, சாப்பாடுலாம் செம்மையாக இருக்குது. ஓகே ஓகே.